பொதுநலமாக நம்ம எதனால் நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஐயா நம்ம கூடயே இருப்பாங்க, அது ஒன்று தான். நம்ம பொதுநலமாக வேண்டணும்னா, சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக எதனாலும் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அவ்வளோதான். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. நீங்கள் எப்படி என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஓங்கரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சரி, உங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்களுக்கு நம்ப முடியலை அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னீங்க, இப்போ நம்பினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்பினதுக்கப்புறம் ரொம்ப, அது எப்படி சொல்லன்னு தெரியல, வார்த்தையால் சொல்ல முடியல. ரொம்ப ஒரு பூரிப்பாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கிறோமே, இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது. இப்போ கூட காலையில் இருந்த ஆண்டி கூப்பிட்டாங்க, அப்பாலாம் கூப்பிட்டாங்க, சொல்லு பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது வந்து இல்லைப்பா, அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம். ஐயாவை பற்றி தானே பேசாட்டியும் நம்ம வந்து ஐயா மேலே உண்மையாக இருக்கோம், ஐயாட்ட உண்மையாக இருக்கோம்ப்பா, ஐயாவுக்கு நம்ம தெரியும் நம்ம எப்படி வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இங்கே வந்து நிற்கும்போது இப்போ ராஜசேகரன் ஐயா கூட பேசுனாங்க, நம்ம வந்து நம்மளை வந்து 9 கோடி ஞானிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா பாதுகாத்துக்கிறாங்க, அப்போ நம்ம இந்த உலகத்தில் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட அனுபவத்தெல்லாம் அவங்கக்கிட்டலாம் இன்னும் நிறைய கலந்து பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. நான் இந்த வயசுலேயே வந்து இப்படிலாம் பார்க்குறது, ஐயாவை பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாம்மா, இந்த ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் இவ்வளோ தொண்டு செய்யணும்னு ஆர்வமாக இருக்கிறதே மிகப்பெரிய புண்ணியந்தாம்மா. அவங்களோட தொண்டு செய்யணுங்கிற இந்த ஆர்வம் மேலும் வளரணும் அப்படின்னு அரங்க டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோங்கம்மா, ரொம்ப நன்றி. அப்புறம் நாங்கள் வந்து 5 வருஷமாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட வீட்டில் தான் இருந்தோம். அங்கே வந்து மழைனா ரொம்ப வந்து ஒழுகும் வீடு. நாங்கள் படுத்துருக்கோன்னா எங்களை சுற்றி ஃபுல்லாமே பாத்திரம் பாத்திரமாக வைக்கணும், ரொம்ப ஒழுகும். வெயில்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அக்னி நட்சத்திரம் ரொம்பவே வெயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போல்லாம் ஐயாட்ட வேண்டுவோம், ஐயா எங்களுக்கும் ஒரு நல்ல வீடு கிடைக்காதா, அன்னதான பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேண்டுவோம். 5 வருஷமாக எங்கள் அப்பா ஆசைப்பட்டு, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா, நாங்கள் எல்லாருமே வேண்டுனதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் 1 வருஷமாக ஒரு புது வீட்டில் இருக்கிறோம், நல்ல வீடு. ஐயாவோட ஆசையில், ஐயாவோட புக்ஸு, அன்னதான ஜாமான்கள், அந்த பொருட்கள் அதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. பூஜை ரூம் தனியாக நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு இது கிடைக்கிறதுக்கு வந்து ஐயாவோட ஆசையால் தான் முடிஞ்சுது. ஐயா வந்து நம்மளுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து கேட்டிருக்கிறாங்க, எல்லாருமே என்ன கேட்பாங்க, நல்ல வீடு அமையணும் அப்படின்னு கேட்டால் வீடு கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப கால் வலி, வெரிகோஸ் பெயின் இருந்தது. அதனால் உட்காந்து எந்திக்கிறது வண்டியிலே தான், அவங்களோட அன்னதான தொண்டு எல்லாமே வண்டியிலே போயிட்டு டாக்டர்ஸ் பார்க்குறது எல்லாமே. எங்கள் அப்பா கேட்டிருக்காங்க ஐயாட்ட வேணுது, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுவுமே எங்கள் அப்பா கேட்டிருக்கிறாங்க, ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற கேட்டு. எல்லாருக்குமே வீடு கேட்டால் வீடு கொடுப்பாங்க ஐயா, எல்லாருக்குமே கொடுப்பாங்க, கேட்டால் உண்மையாக வணங்கினா கொடுப்பாங்க. ஆனால் வெஸ்டர்ன் பாத்ரூம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய, அது எவ்வளோ பெரிய இதுன்னு என்னால் சொல்ல முடியல. அவங்க அடியில் நினச்சது தானாகவே அமைஞ்சிட்ருக்கு. அது எல்லாமே அப்போ நம்ம ஐயா இங்கே இருந்தாலும் நம்மளை எப்போவுமே ஐயா வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், என்ன எதில் ஐயாவை பார்த்து எப்படி உணர்ந்துக்கிறோம், என்ன நடக்கிறோம், எல்லாமே ஐயாவுக்கு தெரியும். நான் வந்து சின்ன பிள்ளை தான், எனக்கும் முதல்ல நல்ல ஆசைகள்லாம் உண்டு, டிவி பார்க்கணும், கேம்ஸ் விளாடணும், அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் எல்லாருமே 12th லீவில் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும் அப்படி இப்படின்னு. எனக்கு இப்படி ஒரு இது கிடைச்சதுன்னு நானே யோசிச்சு பார்ப்பேன், நம்ம எப்படி இப்படி மாறணும், நம்ம எப்படி இப்படி இருக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராமூர்த்தி ஐயா இங்கே வந்து விட்டனாலையும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இங்கே வந்து விட்டதுனாலையும், அப்புறம் ரவி மாமா இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்ல அறிவுரை கொடுப்பாங்க ஐயாவை பற்றி. அவங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நைட்டு 12 மணிக்கெலாம் வரும்போதும் எங்களுக்கு நல்ல சாப்பாடெலாம் எடுத்து வச்சு கொடுத்து, அவங்க இங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ எங்களுக்கு சாப்பாடெலாம் அவங்க வந்து எடுத்து பரிமாறி, அவங்க பரிமாறினா சாப்பிட்றது ஒரு தனி இதாக இருக்கும். அவங்களோட அறிவுரையாலையும் தான் நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. இவங்க ரெண்டு பேருமே, ஒருத்தவங்க காலேஜ் முடிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க 12th தான் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த வயசில் எல்லாருக்குமே என்னென்னா பொழுதுபோக்கு தான் முக்கியமாக தெரியும். அதாவது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், இதுதான் முக்கியமாக தெரியும். ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத வச்சு பார்க்கப்போ என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் தொண்டு செய்கிறது தான் முக்கியமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஐயாவோட கருணை கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அரங்க டிவி சார்பாக இவர்கள் தொண்டு செய்கிறது மேல்மேலும் வளரணும் அப்படின்னு ஒங்கரக்குடியில் ஆசான் சார்பாக வணங்கிக்கிட்டு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா ரெண்டு பேத்துக்குமே.
ஓங்காரகுடியில் ஆசான் இயற்றிய கரூரர் பாடலை இப்போ நம்ம இவங்க பாடி காட்ட போகிறாங்க, வாங்க கேட்கலாம். ஓம் அருமுக அரங்கமகா தேசிகா எனம. மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் இயற்றிய ஞானக்குரல் 20 எழுதியிருக்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சதை இப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மகான் கருவூரார் புகழ் மாலையும் சொல்கிறேன். நற்றவ பொருளை நாயகன் காட்டிடில் உற்ற தவமதுகான், மூலத்தை நாடி முனையை பற்றிடில் காலத்தை வெல்லுமதுகான், பாசமும் பசுவும் பதியில் ஒன்றிடில் ஆக்கம் மிக வரும் கான், தோற்றத்தின் மாசை துடைத்திட வல்லார்க்கு ஆற்றலது என்பர்கான், நன்றொடு தீது என்றிவை இரண்டும் வென்றிட ஞானமதுகான், உண்டியால் ஆன உடம்பது ஞானமென கண்டவர் சொல்லதுகான், உடம்போடு உயிரை ஒன்றிடக் காணும் இடமே ஞானமதுகான். மகான் கருவூரார் புகழ் மாலை. கற்றவர்கள் போற்றுகின்ற கருவூரார் நின்னடியை பற்றுடனை பூசித்து பாவமெல்லாம் போக்கிடுவோம். உற்றுணர்ந்த ஞானியரை உன்பெருமை உணர்ந்திடுவர். பற்றில்லா மாந்தர்தம் பற்றுவதோ பற்றுவரோ உன்பாதம், கற்றுணர்ந்து சொன்னாலும் காண்பரோ கசடர்தம், நற்றவத்தர் உள்ளிருந்து நலம்பளவும் செய்திடுவர். உற்றமொழி உகந்திடுவீர் இதனை நீர் உய்வதற்கு, சற்றுமிதை தள்ளாதீர் சாந்திடுவீர் சன்மார்க்கம், பற்றுடனே யாம் சொன்ன பாடலிதை கேட்டிடுவீர், குற்றமென்ற பவம் தீர கூடினாம் போதிடலாம், மற்றவர்கள் யாரும் இதை மாசு பண்ண முடியாது, வற்றுகின்ற ஆன்மீகம் வளர்வதற்கே பாடிவிட்டோம். வாடிவிட்ட பொருள் தன்னை பகுத்துடனே ஆய்ந்திடுவீர், வாடிவிட்ட பயிருக்கு வழங்கின்ற மலை போல நாடியதை சொல்லுகின்ற நலமான சன்மார்க்கம் தேடிவந்தே சேர்ந்திடுவீர் தெளிவான சித்தி பெற. சித்தி பெறும் தத்துவத்தை தினம் தினமும் சொல்லுகிறோம். சக்தி என்ற இடைக்களையும் சார்புடைய பின்களையும் முக்தி என்ற சுழிமுனையை முனப்புடனே உணர்ந்தவர்கள் பக்தி என்ற பொருளறிந்து பரம்பொருளை கண்டிடுவர். கண்டிட்ட பொருள்தானும் கருத்துடனே சொல்லுதற்கே உண்டுண்டிங்க அகத்தீசன் சன்மார்க்கம் தானும் உண்டு. பண்டுடைய பொருளெல்லாம் பாரறிய வேண்டுமென்றே தொண்டுள்ளம் கொண்டென்றோ துவக்கினோம் சன்மார்க்கம். சன்மார்க்கம் காட்டுகின்ற சார்புடைய நூலுணர்ந்து சொன்மார்க்கமான சும்மாயிறு எனும் சொல்லறிந்து புன்மார்க்கமெல்லாம் புதையுண்டு போவதற்கே நன்மார்க்கமானதொரு நடுவறிந்து கொண்டேனே. கொண்டேனே யானும் குருபாதம் தானறிந்து விண்டேனே நூலில் வெட்டவெளியாகவுமே கண்டேனே உலகோர் காணாத உண்மைதனை உண்டேனே அமிழ்தம் உழலாம் தூள்படவே உழலாம் தூள்படவே உரைத்திடுவீர் உண்மைதனை பால்பட்டு போகாமல் பறிந்து வந்தே கேட்டிடுவீர் தாழ்பற்றும் மார்க்கமெல்லாம் தப்பாதிங்க அறிவதற்கே கேள்போல எண்ணியன்றோ கெடியாக பாடிவிட்டேன். பாடிவிட்ட ஈரைந்து பாடல்தனை ஆய்ந்திடுவீர் நாடியென்ற இடைப்பின்னம் நடுவான சூழ்முனையில் கூடி ஒன்றாய் சேர்ந்திடவே குணம்பளவும் கண்டிடலாம் நாடி நாடி இதனை நீர் நன்கறிந்து கொள்வீரே. உமகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. ரொம்ப சூப்பராக பாடினீங்க, ரொம்ப நன்றி.